வெல்கம் டு விஎல்கே சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலாவரண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 மட்டன் நல்லா கொத்தி வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக ஒரு 3 வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 200 கிராம் கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி மட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் கடலைப்பருப்பும் போடணும். பூண்டு 10 பல்லு நல்லா உரித்து எடுத்துங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. 4 மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சிறிதளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். சிறிதளவு கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ வந்து கறியை இந்த மாதிரி நல்லா கொத்தி வாங்கிக்கோங்க. கடையில் கேட்டாலும் கொத்தி தருவாங்க. முதல் கறியை போட்டுக்கலாம். சோம்பு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூன்ன்றதுனால தேங்காயை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்படிதான் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா பூண்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றை போல் பெசரி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள் இப்போ பாதி போட்டு அரைச்சிக்கலாம். 2 பாகமாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணியெலாம் ஊற்றாத தான் அரைக்கணும். இது தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அரைக்கும் போது இது நல்லா மையாகிடும். தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சி எடுத்து இப்போ போட்டு எடுக்கலாம். வாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் வந்து பொன்னரெல்லாம் ஆன பிறகு எடுத்துடணும். ஸ்லோவாக வச்சு தான் இது வந்து பொறிச்சு எடுக்கணும். பாருங்கள் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.